Hello friends, இன்னைக்கு நாம பிரெட் ரோல் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். அந்த பிரெட் ரோல் பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி நாம ரெடி பண்ணலாம்ன்றத இப்போ நாம பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்லைஸ் பெரிய பிரெட் லோஃப் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைஸுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம உள்ள ஸ்டஃப் பண்ணக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பன்னீரை வச்சு பண்ணலாம் நாம, இல்லை கிழங்கு வச்சும் பண்ணலாம். இது நம்ம இஷ்டம்தான், நமக்கு எது தேவையோ அதை வச்சு நாம் செய்துக்கலாம். இப்போ நான் வந்து பன்னீரும் கிழங்கும் சேர்த்து நான் செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக, அதாவது இஞ்சி, இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த இஞ்சியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி கூட கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப நாம் இதை ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி, இல்லை ஹாஃப் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி நாம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது கூட வந்து நான் பன்னீரை ஆட் பண்ணுறேன். பன்னீரை வந்து நான் நல்லா பொடியாக கட், அதாவது ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம பொடி பண்ணுற மாதிரி இதை நான் துருவி வச்சுருக்கேன். இந்த பன்னீரை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிழங்கு நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதும். அடுத்து கொஞ்சம் சீரகம் பொடி, அதாவது குமின் சீட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா. அடுத்து இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூளும் நாம் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நான் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா பிரெட்டும் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சாட் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ இதை நாம் ஆற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் நான் சேர்த்து இதை ஆற வச்சிடுறேன். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் ஆயிலை சூடு படுத்திடலாம். நாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஆயிலை நாம் இப்போ சூடு பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த பிரெட்டை வந்து எப்படி நாம் இப்போ ரோல் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நான் தண்ணியில் டிப் பண்ணிடுறேன்.
இப்போ இதை இறக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி ப்ரெட் ரோல் பண்ணுறதுன்ற. ப்ரெட் ரோலுக்கு வந்து நாம் இந்த ப்ரெட்டை வந்து நாம் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து நாம் இந்த ப்ரெட்டை நல்லா இப்படி முழுகிற மாதிரி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா இதில் அதிகப்படியாக தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொழகொழப்பாக இருக்கும். அதனால் இதை ஸ்க்யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். அதே போல் பாருங்கள், இந்த ப்ரெட்டையும் நான் நினச்சிருக்கேன். இந்த நாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோன்றத பாருங்கள். இந்த ப்ரெட் ரோலில் நம்ம ஷேப் வந்து நாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஃபில்லிங்கை வந்து ஒரு சைடில் மாத்திரம் நாம் வைக்கலாம். அதை நாம் நல்லா டைட்டாக கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நாம் அதுக்கப்புறம் உள்ளே வைக்கலாம், ஸ்டஃபிங்குள்ளே வைக்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி வச்சிட்டோம். சைடில் எல்லாமே ஈரமாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் சைட்லெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி நாம் ப்ரெட்டை ரோல் பண்ணோம். இல்லாட்டா நாம் டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். இந்த ஸ்டஃப் பண்ண நாம் ரெடி பண்ணியிருக்க மிக்ஸை வந்து நல்லா ஆற விட்டுட்டால் நமக்கு இந்த மாதிரி வெளியே வராது. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால வெளியே வருது. இதை நாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி நாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பீஸ் எடுத்து நாம் ஸ்டஃப் பண்ணலாம். இந்த பீஸில் ஸ்டஃபிங் நான் போடுறேன். ஸ்டஃபிங் வந்து நாம் நல்லா கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சோம் அப்படின்னா அதிக ஸ்டஃபிங் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா ரோலாக செய்து பிறகு உள்ளே வச்சுக்கலாம் நாம். இப்போ நாம் இதை ரோல் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் நிறைய பிடிக்கும். நம்ம நல்லா அதை டைட்டாக பிடிச்சி கோன் ஷேப்பில் பிடிச்சி எந்த ஷேப்பில் நாம் இந்த ப்ரெட் ரோல் வச்சுருக்கோமோ அந்த ஷேப்பில் நாம் ஸ்டஃபிங்கை நல்லா இறுக்கமாக பிடிச்சி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டஃப் ஆகும். ப்ரெட் வந்து நல்லா வெட்டாகணும். அதுக்காக ரொம்ப ஈரமாயிடக்கூடாது. ப்ரெட் ஏதாவது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா வெட்டாக லேட் ஆகும். இந்த மாதிரி ரோல் செய்திடலாம். நாம் உள்ள ஸ்டஃப் பண்ணுறது நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் உள்ள ப்ரெட்டுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா
அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்படி பண்ணிட்டோம்னா ஸ்டஃபிங் நல்லா ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ நாம் சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்லாம் முடித்து நாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த ரோலை நாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மெல்ல நாம் இதை ப்ரெஸ் பண்ணும்போது ரோல் நல்லா ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி செய்தட்டா நம்ம ரோல் ரெடி. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெட் ரோலுக்கும் நல்லா நாம் ஈர பண்ணிட்டோன்னா ரோல் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஆயில் சூடாயிட்டிருக்கு. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ப்ரெட்டு வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா, புதுசாக நாம் வாங்கின ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஒரு நாள் ஆன ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தண்ணி நல்லா அதில் ஈரமாகிற மாதிரி பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே வந்துடுற மாதிரி நாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை நாம் ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து வேற வேற ஷேப்ல நம்ம செய்யலாம். அது எப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாத்திரம் நாம மைதா மாவோ இல்லை கார்ன்ஸ்டார்ச்சோ ஸ்லைட்டா தண்ணியில நாம மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் அந்த இடத்துல நாம ஒட்டி விட்டுடலாம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. ஆயில் சூடாயிருச்சு, நாம் ப்ரெட் ரோலை ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரெட் ரோல் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌன் கலரில் நாம் அதை ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரௌன் கலராக கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் அதை ஃப்ரை பண்ணிடலாம். Thank you.
அதனால் காய்கறி கிழங்கு எல்லாமே மஸ்டப் பண்ணலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். இதுதான் பன்னீர் தான் பண்ணணும், ஸ்டப் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. கேரட்டு, பீன்ஸு, பீஸ், காலிஃப்ளவர் இதை வேணால் நாம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு சேர்ந்து வர கிழங்கோ ஏதாவது நம்ம அது கூட சேர்த்துட்டா ஸ்டஃபிங் வந்து நல்லா திக்காக வரும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம், சாரி ஃப்ரை பண்ணிடலாம். சீக்கிரம் குக் ஆகிடும் இது. இது டேஸ்டாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், நாம இது ஸ்டார்டராக நாம் எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாம இதை சர்விங் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் ரோல் ரெடி. இதுக்கு கூட நாம் சாஸ் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கலாம், கெச்சப் எடுத்துக்கலாம். இதை செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.